ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஒரு கிராஃப்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து நம்ம சேனலில் பார்பி ஹவுஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதான் வந்துட்டு அந்த பார்பி ஹவுஸ். அதில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பண்ணலாம், நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து ஸ்டடி டேபிள் வந்து எப்படி பண்ணுறது, பார்பிக்கு மினியேச்சரா அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணோம். இன்றைக்கு வந்து நம்ம பார்பிக்கு பாத்ரூம் செட்டப், அதுக்கப்புறம் கிச்சன் செட்டப், அதுக்கப்புறமா வந்து டிவிக்கு டிவி அண்ட் ஸ்டாண்ட் அதெல்லாம் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து பாத்ரூம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி ஃபோல்டபுளாக ஒரு அட்டை, அதுக்கப்புறமா அதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபோல்டபுளாக இருக்க அட்டையும் அப்படியே ஒட்டிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பீஸ் வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து அப்படியே க்ளூகன் போட்டு வந்து ஒட்டக்கூடாது. டேப் இருக்குல்ல, செலோ டேப், ட்ரான்ஸ்பரண்ட் டேப்பாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கிளியராக இருக்கும், அப்போ வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். இப்போ அந்த ட்ரான்ஸ்பரண்ட் டேப்பை கொஞ்சம் அந்த பேப்பர்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வந்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒட்டிக்க போகிறோம். அப்போ வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து அந்த ஒட்டினதில் வந்து பெண்ட் இருக்கிறதுனால ஓப்பன் பண்ண முடியும். இது வந்து செலோ டேப் இருக்கிறதுனால நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். நம்ம வந்து பாத்ரூம் செட்டப் வந்து பண்ணியாச்சு, அதுக்குள்ளே வைக்கிற திங்ஸ் எல்லாம் இப்போ பண்ணிடலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி அருண் ஐஸ்கிரீமோட ஃபேமிலி பேக்கில் இருக்கிறதுலே குட்டி இருக்கும்ல அந்த டப்பா தான் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சுக்க போகிறேன். நல்லா டபுள் கோட்டாகவே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் கோட் கொடுத்துட்டு காய வச்சுட்டு இப்போ செகண்ட் கோட் வந்து கொடுத்துட்ருக்கேன். இது வந்து நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கிறது ஒரு பாத் டப், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மாத்திரை அட்டையில் இருக்க அந்த ஸ்டிப்பை வந்து எடுத்து நல்லா இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணி விட்டுட்டு அது வந்து அந்த டேப் மாதிரி அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு இந்த வீடியோவில் எல்லா திங்ஸுமே வந்து சீக்கிரமாக வந்து காமிச்சிட்டேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து வாஷ் பேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஃபெவிகால் பாட்டில் இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன், அந்த டாப் போர்ஷன் மட்டும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிளாக் கலரில் சார்ட் மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஃபெவிகால் பாட்டில் இருக்க ஸ்டிக்கர் எதாக இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த பிளாக் கலரில் சார்ட் வச்சு கீழே நம்ம வந்து சுற்ற போகிறோம். நம்ம வந்து க்ளூகன் அப்ளை பண்ணி சுற்றிக்கோங்க. க்ளூகன் இல்லைன்னு வந்து கவலைப்பட வேண்டாம். நம்ம வந்து ஹோம்மேடாக எப்படி க்ளூகன் பண்ணுறது அப்படின்னு வந்து ரெண்டு மெத்தடில் போட்டிருக்கோம். ரெண்டு மெத்தடோட அந்த வீடியோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நாங்கள் அதை வந்து சென்னையில் பண்ணியிருந்தோம். இப்போ நான் ஊருக்கு வந்துட்டேன், அதை வந்து என்னால் எடுத்துகிட்டு வர முடியல. அதனால தான் நான் வந்து கடையில் வாங்கின க்ளூகனை இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ வாஷ் பேஷனுக்கு கொலா மாதிரி பண்ணுறதுக்காக அதே மாதிரி மாத்திரை அட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு அழகாக ஒட்டிக்கலாம். அப்போ வந்து பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருந்துச்சு பாத் ஸ்டப்பே வந்து, அதனால தான் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அதை வந்து பெண்ட் பண்ணிட்டேன் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கார்னரில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பாத் ஸ்டப் வந்து அசம்பிள் பண்ணியாச்சு, நான் வந்து க்ளூகன் தான் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வாஷ் பேஷனு இங்கே வந்து அசம்பிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த ஒரு மாதிரி கார்னரில் வந்து ஷெல்ஃப் மாதிரி பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதான் இது, அதை வந்து அந்த கார்னரில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்மளோட பாத் டப், வாஷ் பேஷன், அதுக்கப்புறமா அந்த கார்னர் ஷெல்ஃப். வாஷ் பேஷன் பக்கத்தில் துணி மாட்டுறதுக்காக ஒன்று வச்சுருப்பாங்கள்ல, அதுதான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து கார்ட்போர்டில் இந்த மாதிரி கொஞ்சம் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்துட்டு அப்படியே அசம்பிள் பண்ணிடலாம். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது, நானும் எதுவும் மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுக்கலை, சும்மா தோராயமாக அப்படியே கட் பண்ணேன், அப்படியே வந்து ஒட்டிட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து வந்துருச்சு. இதை வந்து வாஷ் பேஷன் பக்கத்தில் ஒட்டிக்கலாம். இப்போ நம்மளோட பாத்ரூம் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு. என்னால் அந்த டாய்லெட் மட்டும் பண்ண முடியல, ஏன்னா நம்மளோட பாத்ரூமில் கொஞ்சம் வந்து இடம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ஹாலில் வந்து இதான் வந்து ஹாலில், அதில் வந்து அந்த இடம் மட்டும் நான் கொஞ்சம் கிச்சனாக வந்து ஆக்கிக்க போகிறேன். அதுக்கு மேடை மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ரெட் கலர் கலர் பேப்பர் ஒட்டிட்டு ட்ராயிங் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து பேப்பர் ஒட்டினா ரொம்ப வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால தான் ட்ராயிங் மட்டும் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஹாலுக்கும் கிச்சனுக்கும் தடுப்புக்காக ஒரு கார்ட்போர்டில் க்ரீன் கலர் பேப்பர் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நம்மளோட வீடியோவில் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகிடும், அதனால தான் நான் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணல, நான் வந்து முன்னாடியே செஞ்சு வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃப்ரிட்ஜு, ஃப்ரிட்ஜ் வந்து கிச்சனுக்கு ரொம்ப முக்கியம்ல, அதனால் ஃப்ரிட்ஜு நான் வந்து செஞ்சுருக்கேன். இது வந்துட்டு நான் முன்னாடியே வந்து செஞ்சு வச்சிட்டேன். இதெல்லாம் வந்து ஆட் பண்ணால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகணும். நெக்ஸ்ட் அந்த அருண் ஐஸ்கிரீம் ஃபேமிலி பேக்கோட மூடி இருக்குல்ல, அந்த மூடி வந்து இந்த மாதிரி ஓவலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே ஷிங்க் மாதிரி ஒட்டிக்கலாம். அதே மாத்திரை ஸ்டெப்பை வந்து இந்த இது மாதிரி டேப் மாதிரி வந்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஹாலில் டிவி வைக்கணும். டிவி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும், அந்த ஸ்டாண்ட் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். மெஷர்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது, நீங்களே வேணால் உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வந்து உருவாக்கிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு ஃபுல்லாக பண்ணிட்டேன். இப்போ வந்து டிவி வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு, இப்போ வந்து டிவி வந்து பண்ணிடலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிளாக வந்து ஒரு பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன், கார்ட்போர்டு, அதை வந்து பிளாக் கலர் பேப்பர் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிவியோட ஸ்டாண்டுக்கு இந்த மாதிரி ஷேப் வந்து கட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, அதனால ரெண்டு கட் பண்ணி அதை ஒன்றா ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன ரெக்டாங்கிள் மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அது ரெண்டுத்துக்குமே இப்போ பிளாக் கலர் பேப்பர் வந்து ஒட்டியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். அந்த ரெக்டாங்கிள் மேலே இந்த ஒரு ஷேப்பாக இருக்கலாம், அது அதுக்கு மேலே இது, அப்போ வந்து டிவி மாதிரியே இருக்கும். அதை வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து இப்போ ஒட்டிடலாம். சாதாரணமாக நிற்க வச்சா கூட நிற்கும், பட் நம்ம வந்து ஆசைக்கும் போதெல்லாம் விழுந்துடும், அதனால நான் வந்து அப்படியே க்ளூகன் போட்டே ஒட்டிட்டேன். இப்போ பாருங்கள் நம்மளோட ஹால் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அப்படியே வந்தோன்னா எங்கள் கிச்சன், அதுக்கப்புறமா அப்படியே வந்து ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போனோன்னா நேராக நம்மளோட பாத்ரூம் இருக்கும். இதான் நம்மளோட பாத்ரூம். நெக்ஸ்ட் அப்படியே பக்கத்தில் வந்து பெட் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பண்ணணும், பண்ணி நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட வீட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் ஒர்க் வந்து இருக்குது. இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணும், ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணும், அதுக்கப்புறம் வீடை வந்து கொஞ்சம் வளர்த்தி கார்டன் வைக்கணும், அப்புறம் பார்பிக்கு வந்து கார்டன் பக்கத்துலேயே ஒரு ஸ்டடி ரூம் செட் பண்ணும், அதெல்லாம் வந்து பண்ணும். அதே மாதிரி கார்டனில் வந்து ஸ்லைடு அந்த மாதிரி பார்பிக்கு வந்து விளையாடுறதுக்கெலாம் திங்ஸ் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அதெல்லாம் நான் இன்னும் வந்துட்டு பண்ணலை, யோசிச்சு மட்டும்தான் வச்சுருக்கேன். இன்னொரு 3-4 days நான் வந்துட்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த பார்பி ஹவுஸ், அதுக்கப்புறம் ஸ்டடி டேபிள், அதெல்லாம் எப்படி பண்ணோம் அப்படின்ற வீடியோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.